நீங்கள் எம்ஜிஆருக்கு பிறகு ரஜினியாக ஒதுங்கிட்டாரு, கமல் அது கணக்குலேயே வரல. அப்போ இவர் தான், இவர் ஆரம்பிக்கும் பொழுது போட்டியாக வருவார் அப்படின்றத திமுகவும் அதிமுகவும் தெளிவாக உணர்ந்திருப்பார்கள். அப்போ நீங்கள் வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒவ்வொரு கட்டத்தையும் கரெக்டாக அளந்து எடுத்து வைக்கிறார், அடுத்த கட்டத்தை நோக்கி நகரத்துக்கான வேலைகளை கரெக்டாக செய்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். கட்சி இது அறிவிப்பு அதெல்லாம் கூட கரெக்டாக அறிவித்து கொண்டு வந்தார். அதற்கு பிறகும் பெரிய அளவில் சர்ச்சையில் மாட்டில் கரெக்டாக போகிறாங்க. இப்போ கொடி அறிமுகம், பாடல் அறிமுகம், கொடி அறிமுகம் பாடல் அறிமுகம் கூட பார்த்திங்கன்னா, அந்த விழா பார்த்திங்கன்னா ஒரு காம்பாக்டாக ஒரு கட்டுக்கோப்பாக நடந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கி சில மெசேஜ் வந்திருக்கு, கவனிச்சிங்களான்னு தெரியாது. அவர் வாசித்த அந்த உறுதிமொழியில் இந்திய இறையாண்மை, ஒரு குடிமகனாக மதசார் ஜாதி மதம் இது மதசார்பற்ற ஒரு இதுவாக நான் இயங்குவேன், பிறப்பின் இடத்தை வைத்து பிரிப்பதை வந்து நான் பண்ண மாட்டேன்ற, ஊழலை ஒழிப்பேன், லஞ்சத்தை ஒழிப்பேன், என் உயிர் மூச்சு அது இதுன்னு சொல்லிட்டு சொன்னவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு வகையில் அந்த இதிலேருந்து அப்படியே நேர் எதிராக போயிருக்காங்க. அப்போ மக்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்குது, மாற்றம் வேணும், மாற்றம் யாருக்கு போடுறது, இவர் இல்லைனா அவர், அவர் இல்லைனா இவர், இப்படி தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றேன் அப்படின்னு ஒரு இளம் தலைவர் வர்றாரு, நான் வந்து மக்களுக்காக இறங்குறேன்னு வர்றாருன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இவ்வளோ நாளாக என்ன பண்ணீங்கன்னா கேட்கக்கூடாது. ஆட்சியை பிடிச்சி முதலமைச்சர் ஆகணுன்ற கனவுல தான் அவரும் வருவார் கண்டிப்பாக. அந்த கால வித்தியாசம்தான் வேறுபடும். அந்த கால வித்தியாசத்தை அவர் உணர்ந்தார்னா அவர் அனுபவஸ்தர், கல யதார்த்தத்தை உணர்ந்து யோசிக்கிறார்னு அர்த்தம். இல்லை கமல்ஹாசன் மாதிரி நாளைக்கே முதலமைச்சர் ஆகிடுவோம் நினச்சாருன்னா அதுக்குரிய பலனையும் அவர் வந்து சந்திக்க வேண்டியிருக்கும். நம்ம மட்டும் போடல, இன்னும் ரெண்டு மூணு பேர் போடுறாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கூடிய செய்தியாளர்களுக்கும் அந்த தகவல் போய் அவங்களும் பிரேக்கிங் பண்ணுறாங்க. ஆமாம், விஜய் நிகழ்ச்சி நடுவில் கட் பண்ணிட்டு பிரேக்கிங் பண்ணுறாங்க. அப்போ அது என்ன அர்த்தம்னா, இது விஷயம் பின்னாடி போகணும். ஒருவேளை முதல்வருக்கு உண்மையிலேயே தெரியாமல் இருக்கலாம். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம், நான் உங்கள் கார்த்திக். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்றைய தினம் வந்து மிக முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார். நேற்றைய தினமே அந்த ட்விட்டரில் அவரோட அறிக்கையெல்லாம் கொடுத்துருந்தார். இன்றைய தினம் காலையில் வந்து கொடியேற்றப்பட்டிருக்கு, கட்சிக்கு ஒரு பாடல் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க முதல் கட்ட பார்வை? ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. ஏன்னா ஒரு கட்சிக்கு அடையாளமே அந்த கட்சியின் கொடி தான் அப்படின்னு சொல்லப்படும். நம்ம தமிழ்நாட்டில் நம்ம காலங்காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருந்தாலும் முதலில் அவங்களோட கொடி தான் வந்து எல்லா இடத்துலையும் போய் சேர்க்கும். அதுவும் கிராமங்கள் வரைக்கும் போய் சேர்க்கணும்னா கொடி தான் மிக முக்கியமானது. இந்த கொடிக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது, அது நான் சொல்கிறேன். கூடிய சீக்கிரம் நம்மளோட மாநாட்டில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? அதுக்கு முன்னாடி நம்ம போன பேட்டி அதிமுக உள்விவகாரங்கள் மானா அந்த செயற்குழு பற்றிலாம் பேசணும். நீங்கள் கூட அது கடுமையான உட்கட்சி தகராறுலாம் நடக்கும்னீங்க, நான் அதை மறுத்து பேசினேன். கிட்டத்தட்ட அதிமுக ஆதரவுன்ற மாதிரியே எல்லோரும் இது பண்ணாங்க. ஆனால் அதான் உண்மை, நம்ம என்ன உண்மையோ அதை பேச போகிறோம். அந்த பேட்டியை நல்லா போயிருந்தது, ஏன்னா ஒரு பத்திரிகையாளர் பார்வைன்னா பொதுவாக இருக்கணும், அந்த வகையில் தான் எதையே நம்ம அணுகணும். அந்த மாதிரி பார்த்தா இன்றைக்கி இந்த விஜய் அவர், நான் வந்து இதுக்கு முன்னாடியும் விஜயுடைய ஆரம்ப காலத்திலேருந்து நான் பார்த்தது, இப்போ கூட ஒரு பேட்டியில் சொல்லிட்டு வந்தேன். ரஜினிகாந்த் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ நாங்கள்லாம் சின்ன பசங்க, அப்போலாம் அவருடைய தீவிர ரசிகர்கள். அப்போது எனக்கு கட்சியும் வேணாம் ஒரு கொடியும் வேணான்னு பாடின காலத்துலலாம் சின்ன பசங்களாக அவ்வளோ பார்த்தோம். தலைவர் வருவார் அதுன்னு, அதுக்கப்புறம் ஓரளவுக்கு இதாகும் பொழுது அவருடைய அரசியல் வேறு, அவருடைய ரசிப்பு அவரை ரசிக்கிறது வேறு, இன்றைக்கும் ரசிக்கிறோம், அரசியல் வேறு அப்படின்ற இதெல்லாம் பார்வை இருந்தது. அவரும் ஒரு கட்டத்தில் அரசியல் நமக்கு சரிப்பட்டு வராது, ஏன்னா அவர் வந்து பட்டுன்னு உள்ளத்தில் நினைக்கிறது சொல்லக்கூடிய நபர். அவரை சில பேர் பயன்படுத்த நினச்சாங்க, நல்ல வேலை அவர் அதில் கரெக்டாக முடிவெடுத்து வெளியில் வந்துட்டார். அந்த வகையில் எங்களுக்கெல்லாம் ரசிகன்ற முறையில் ஒரு சந்தோஷம் அது ஓகே. இவர் கட்சின்னு சொல்லும் போதே ஒருத்தர் ஏன் ஆரம்பிக்கணும்னு தெரியாமே கட்சியை ஆரம்பித்தார் கமல்ஹாசன். அவருக்கு வந்து கட்சினா என்ன கொள்கைனா என்னன்னு தெரியல. திடீர்னு பார்த்தா பஸ் ஓட்டுற ஒரு அம்மா கூப்பிட்டு அந்த மாதிரி கார் கொடுக்குறது, வாட்ஸ்அப்பில் ஒரு அம்மா நல்லா பேசியிருந்தா அது கூப்பிட்டு எம்எல்ஏ வாய்ப்பு கொடுக்குறது, இப்போ அந்த மாதிரி திமுகவில் இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணி லாஸ்ட்டில் இப்போ அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் லாஸ்ட்லேயே வச்சு டிவியெல்லாம் குடிச்சார், வாரிசு அரசியலுக்கு எதிரானார். அப்புறம் பார்த்தா அது கட்சி கூட போயிட்டு நீ ஒரு ராஜ்யசபா எம்பிக்காக சுருங்கி நிற்கிற நிலமை. அப்போ நடிகர்கள் ஜெயிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு பிறகு பெரிய அளவில் இல்லை. விஜயகாந்த் வந்தார், சுயம்புவாக வந்தார். அவருடைய பண்பு, அவருடைய ஆளுமை, அது வந்து அவர் ரெண்டு பெரிய ஜாம்பவான்களுக்கு நடுவில் அவர் தேமுதிக ஆரம்பித்தார். அவருடைய அந்த ரீச்சு வந்து அந்த தைரியம் பாராட்டத்தக்கது. ஒத்த எம்எல்ஏவாக ஜெயிச்சு சட்டசபையில் பண்ணதும் சரி,
2006 ரெண்டு பேருக்குமே பெரிய பாதிப்பை உண்டாக்குனதும் சரி, அதுக்கப்புறம் தான் 2011 ஜெயலலிதா அவ்வளோ பெரிய உயரத்துலேருந்து இறங்கி வர்றாங்க. ஸோ அதுக்கு ஒரு காரணம் நான் வந்து இவர் கூட கூட்டணி வச்சுக்கிறதான்றதெல்லாம் மாறி இவர் கூட கூட்டணி வச்சா தான் ஜெயிக்க முடியும், திமுக கூட்டணியை வீழ்த்த முடியுன்ற நிலைமைக்கு வந்து வெற்றியும் பெற்றார்கள். எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்தார். அதற்கு பிறகு அவங்களுடைய எதிர்கட்சி தலைவர் ஒரு கட்சியை அரசியல் ரீதியாக கொண்டு போகிறதுன்றதில் ஏற்பட்ட அந்த ஒரு அன்பேலன்ஸ், பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்ற மூத்த தலைவர்களுடைய வழிகாட்டுதல் இருந்தும் சந்திரகுமார் போன்றவர்களுடைய தவறான விஷயத்தினால அன்னைக்கு ஒரு பெரிய மோதல் அதோட முடிவுக்கு வந்தது. எதிர்கட்சி தலைவராகவும் பணியாற்றியிருக்கலாம், அவரும் டக்குன்னு அவசரப்பட்டு வாகனத்தை திருப்பி கொடுத்தது, மற்ற விஷயங்கள். அதற்கு பிறகு அதிமுக தேமுதிகவுடைய உள்கட்சி விவகாரங்கள் தள்ளிட்டது. இல்லை, ஏன் இது சொல்ல வரேன்னா, ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க, ஒரு அரசியல் கட்சியாக கொண்டு வரீங்க அப்படின்னா, ஒரு 10 காலத்துக்கு மேலே நீண்ட அரசியல் அனுபவம், பெரிய அளவில் இருந்த விஜயகாந்தே 2011 அப்புறம் தடுமாறி போனார். அதுக்கு அவர் உடல்நிலை ஒரு காரணம்னு வச்சிங்கன்னா, தடுமாறித்தான் போனார்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ஆட்சியில் இருக்கிறவங்களுடைய தாக்குதல், நீங்கள் நான் பார்க்குற அந்த 29 இளம் எம்எல்ஏக்கள் அவங்களாம் வந்து நமக்கு எப்படி இருக்கும், விஜயகாந்த் மேலே அவ்வளோ பற்று இருக்கிறவங்க. ஒருத்தர் விஜயகாந்த் மாதிரியே இருப்பார். நான் கேப்டன்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ நான் சட்டசபை செய்தியாளராக இருந்தேன், நாங்கள் உட்காந்துருக்க இடத்துல தான் அவங்க உட்காந்துருப்பாங்க லைனாக. நீங்கள் மேலே உட்காந்துருப்பீங்க, அவங்க அந்த சேர்ல உட்காந்து. இல்லை, எங்களுக்கு மட்டும், நாங்கள் கொஞ்சம் முக்கிய இந்த அதிமுக பத்திரிகை இந்த மாதிரி அந்த சில இதெல்லாம் இருக்கும்போது, நான், கார்த்திகை செல்வன், அவர் இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இது தந்தி, மக்கள் குரல், இந்த மாதிரி ஒரு வரிசை. எங்கள் வரிசை என்னென்னா, விஜயகாந்துக்கு நேர் பின்னாடி இருக்கும். நீங்கள் அந்த சண்டையில் கூட பார்க்கலாம். அப்போ அந்த இடத்துல இவங்க எனக்கு நேராக சேகர், தமிழழகன், அவர் தான் விஜயகாந்த் மாதிரி இருப்பார், சாந்தி இவங்களாம் இருந்தாங்க. பின்னாடி இப்போ இருக்கிற பாபு முருகவேல், அதிமுக வழக்கறிஞர்கள், அவர் எல்லாமே இருப்பாங்க. இவங்க எல்லாமே ரொம்ப தீவிரமான ஒரு இளைஞர் பட்டாலும் ஃபஸ்ட் டைமு விஜயகாந்த் மேலே அளப்பரிய அன்பு கொண்டவர்கள். ஆனால் எந்த அந்த தமிழழகன் அந்த பேர் தான் நினைக்கிறேன், அவர், சேகர், அந்த சாந்தி, மற்ற எல்லாருமே குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள் ஜெயலலிதா போய் பார்க்குறாங்க இந்த பிரச்சனைக்கு அப்புறம். கேட்டால் தொகுதி பிரச்சனைக்காக, இப்போ வானதி சீனிவாசன் பார்க்குறாங்கல்ல, ஆமாம், தொகுதி பிரச்சனைக்காக இவ்வளோ நாளாக பார்க்கல, இப்போ தான் பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் இதெல்லாம் தப்பாக நினச்சிக்கூடாது. இல்லை, ஒரு நாள் நினச்சிக்கிட்டீங்க, ராஜ்நாத் சிங்கே வந்துட்டு போயிட்டாரு இது வேலையை நினைக்கிறதுக்கு. ராஜ்நாத் சிங் விட்டுருங்க, இப்போ எம்எல்ஏக்கள் போய் முதல்வரை பார்க்குறதும், முதல்வர் அப்பாயின்மெண்ட்டை கொடுக்குறதும் இதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அதெல்லாம் ரப்பர் போட்டு அழிச்சிருங்க, அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. அப்போது அந்த மாதிரி அந்த டைமில் ஜெயலலிதா வந்து இவங்களுக்கெல்லாம் யார் யாருக்குமே அப்பாயின்மெண்ட் கொடுக்காத ஜெயலலிதா தேமுதிக எம்எல்ஏக்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பதும், அவர்கள் போய் சந்திப்பதும், கேட்டால் தொகுதி பிரச்சனைக்காக சந்தித்தேன் அப்படின்னு சொல்கிறதும், இந்த கூத்துலாம் நடந்தது தேமுதிக உடைத்தார்கள். இதை நான் ஏன் இந்த டைமில் சொல்ல வரேன்னா, விஜய்க்கும் இந்த சவால்கள் உண்டு. அன்னைக்கு அவ்வளோ தீவிரமாக இருந்தவர்கள், விஜயகாந்துடைய அன்பு தம்பிகளாக இருந்தவர்கள், விஜயகாந்தின் மேல் கொண்ட பற்றால் அரசியலுக்கு வந்தவர்கள், விஜயகாந்தால் வாய்ப்பளிக்கப்பட்டவர்கள் இருக்கிறதுலையே எனக்கு தெரிஞ்சு இந்த நல்லத்தம்பியும் பார்த்த சாரதியும் மட்டும்தான் அந்த இதோடையே இருக்கிறாங்க. நீங்கள் நல்லத்தம்பி ஒரு சைக்கிள் கடை வச்சுருந்தார் இந்த ஓட்டேரியில், அவருக்கு வாய்ப்பு கொடுத்து எம்எல்ஏ ஆக்குனார். பார்த்த சாரதி அவர் ரசிகரத்துலேருந்து அவர் இன்னை வரைக்கும் கூட இருக்கார், மற்றபடி ரொம்ப பேர் இல்லை. அப்படி பார்க்கும் பொழுது அந்த மாதிரி இன்றைக்கும் விஜய் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. அதையெல்லாம் இந்த மாதிரி போகுமானா வாய்ப்பும் இருக்கிறது, அதையும் விஜய் உணர்ந்து இருக்க வேணுன்றேன். நீங்கள் வந்து இல்லை, ஒரு பயமுறுத்துகிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு இது. இல்லை இல்லை, அதுதான் சொல்லுவாங்க, யதார்த்தம், கள யதார்த்தத்தை சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, இத்தகைய சவால்கள் எல்லாம் அவர் முன்னாடி இருக்கிறது. எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜயகாந்த், விஜயகாந்துக்கு அப்புறம் ரஜினிகாந்த், கமல் சொன்னாங்க, ரஜினிகாந்த் ஆரம்பிக்கல, கமல். ஏன்னு சொல்கிறேன்னா, திரைத்துறையிலேருந்து வந்தவங்க சொல்கிறாங்க. ஜெயலலிதா வந்து நேரடியாக வரல, எம்ஜிஆரால் கொண்டு வரப்பட்டு அவங்க ஆளுமையில் அவங்க உண்மையிலே பயங்கரமான ஒரு இதில் போனாங்க, அது அது தனி. அப்போது சீமான் சிறு திரைத்துறையிலேருந்து வந்து, ஆனால் அவருடைய கொள்கை என்ன, யார் கூடயும் கூட்டணி இல்லைன்ற மாதிரி போனதுனால அது ஒரு ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்குது. அப்போ விஜய் வராரு. விஜய் எப்படி, யார் விஜய் அப்படின்னா, எம்ஜிஆருக்கு பிறகு ரஜினிகாந்த், ரஜினிகாந்த்கிட்ட பெரிய ரசிகர் பட்டாளம், அவருக்கு 96 இந்த இளைஞர் பட்டாளம் இருந்தது. ஆனால் அவர் அப்போ வரல, அவர் வந்தது எப்போ, 2016 மேலே. அப்போ நீங்கள் அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கிட்டத்தட்ட சுகர் பேஷண்ட்டாகவும் வயதானவர்களாகவும் மாறிவிட்டார்கள். அப்போது நீங்கள் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து யார்கிட்ட போகுது, விஜய்கிட்ட போகுது. விஜய் கரெக்டான நேரத்தில் உள்ளே வராரு. விஜயை நம்பி அடுத்த 2 2016 வாக்களிக்கிற வயது வருகிற, 2026 வாக்களிக்கிற வயது வரவங்க கூட இப்போ இருக்கிறாங்க. ஆமாம், 16 வயசு, 15 வயசு, 17 வயசு இதெல்லாம்
ப்ளஸ் பெண்கள் அது இதுன்னு. அப்போது நீங்கள் எம்ஜிஆருக்கு பிறகு ரஜினி அதை ஒதுங்கிட்டாரு, கமல் அது கணக்குலேயே வரல. அப்போ இவர் தான், இவர் ஆரம்பிக்கும் பொழுது போட்டியாக வருவார் அப்படின்றத திமுகவும் அதிமுகவும் தெளிவாக உணர்ந்திருப்பார்கள். அப்போ நீங்கள் வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒவ்வொரு கட்டத்தையும் கரெக்டாக அளந்து எடுத்து வைக்கிறார். ஏன் ரஜினி கமல் நான் சொல்ல வந்தேன்னா, ரஜினி கரெக்டாக வந்தார். அவருக்கு அப்போவே எங்களுடைய கேள்வியில் என்னென்னா, என்ன உங்கள்கிட்ட உள்கட்டமைப்பு இருக்குது, அதாவது ரஜினின்ற ஃபேம் இருக்குது, ரசிகர் மன்றம் இருக்குது, ஆனால் தமிழகம் முழுவதும் உங்கள்கிட்ட என்ன ஒரு இது இருக்குன்னா இல்லை, அது வந்து உங்களுக்கு சிக்கல். இன்னும் வரும்பொழுது ஆன்மீக அரசியல் இந்த மாதிரி வரும்போது ஒரு சாரர் உங்களை ஒதுக்க வாய்ப்பு இருக்குது, அப்போ உங்களுடைய அரசியல்ன்றது வலதுசாரி அரசியல், இந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்குதுன்னு. அப்போது அதில் அவர் ஒதுங்கிட்டார். கமல் என்னென்னு தெரில, திக்கு தெரியல, அவர் திக்கு எது செக்கு எது சிவலிங்க தெரில, அதை விட்டுருங்க. அப்போ நீ வர்றீங்க, வரும்போதே இவர் வந்து கிளிக் கிட்டத்தட்ட அவர் அறிவிக்கிறாரு, 2025 நான் 25 அப்புறம் நான் படம் நடிக்க மாட்டேன்றாரு. நல்ல விஷயம். ஃபஸ்ட்டு எது கேட்பாங்கன்னா, நீ வந்து படமும் நடிப்ப சம்பாதிப்பேன், படத்துக்காக தான் நீ அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு வாங்க, இல்லை அப்படின்னு முட்டுக்கத்தை. ரைட், ஓகே. அவங்க அணிகளை தயார்படுத்துகிறாரு, அதுக்கு ஒரு புசி ஆனந்த் இருக்காரு, கரெக்டாக இந்த அணி, வழக்கறிஞர் அணி, மகளிர் அணி, இளைஞர்கள் அணி, தொழில்நுட்ப அணி, இதெல்லாம் தாண்டி ஒரு கட்டுக்கோப்பாக இப்படி தான் இயங்கணும். நீங்கள் ரசிகர்கள் ட்விட்டரில் சமூக வலைதளங்களில் இந்த மாதிரி கட்டுப்பாட்டோடு இருக்கணும், இதெல்லாம் அப்படி கொண்டு வராங்க வரிசையாக. ஒவ்வொரு ஸ்டெப்புமே அளந்து எடுத்து வைக்கப்படுகிறது. ப்ளஸ்ஸு தனக்கான ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு ஜான் ஆரோக்கியசாமி அவரை வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம், மாற்ற முன்னேற்றம் அன்புமணி பண்ணார்ல அந்த டீம், அப்போ ஒவ்வொரு கட்டத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. இது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதான் நம்ம சொல்ல முடியாது, ஆனால் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரத்துக்கான வேலைகளை கரெக்டாக செய்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். கட்சி இது அறிவிப்பு அதெல்லாம் கூட கரெக்டாக அறிவித்து கொண்டு வந்தார். அதற்கு பிறகும் பெரிய அளவில் சர்ச்சையில் மாட்டில் கரெக்டாக போகிறாங்க. இப்போ கொடி அறிமுகம், பாடல் அறிமுகம், கொடி அறிமுகம், பாடல் அறிமுகம் கூட பார்த்திங்கன்னா, அந்த விழா பார்த்திங்கன்னா ஒரு காம்பாக்டாக ஒரு கட்டுக்கோப்பாக நடந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கு காலையிலாம் பார்த்திங்கன்னா அந்த ஏரியாலெலாம் அவர் நினச்சிருந்தா ஒரு அழைப்பு கொடுத்துருந்தா ரசிகர்கள் கூட்டம் திறன்றிருக்கும், பெரிய அளவில் டிராஃபிக் ஜாம் ஆகிருக்கும், திரும்பி பார்க்க வைத்திருக்கலாம், பொதுமக்களுக்கு பெரிய தொந்தரவாக இருந்திருக்கும் எல்லாம். அதெல்லாம் பண்ணாமல் நிர்வாகிகள் மட்டும் அழைப்பு, அந்த அவங்க வீட்டு அந்த இதில் ஆஃபீஸில் மட்டும் கொடியேற்றுறது அப்படின்ற மாதிரி. இல்லை அதுக்கு காரணம் அவருக்கு இடம் கிடைக்கலையா, இல்லை அங்கேயே பண்ணலான்ற மாதிரியான ஒரு இது. கொடி ஏற்றுதல், கொடி அறிமுகப்படுத்துறதுனால சிம்பிளாக கட்சி நிர்வாகிகள் மத்தியில் இன்னொன்று சமூக சார், ஒரு கொடி அப்படின்றது ஒரு கட்சிக்கு மிக முக்கியமானதுன்னு நம்ம ஆரம்பத்தில் பேசணும். அப்படின்னா ஒரு சாதாரண அவரோட பனையூர் இல்லத்திலேயே வந்து அதை பண்ணுறாருன்னா ஒரு சின்ன நிகழ்ச்சியாக அது முடிஞ்சிருச்சு. ஒரு கட்சி கொடி இதையே வந்து ஒரு சிம்பிளாக தான் பண்ணியிருக்காருன்ற மாதிரியான இதுவும் நம்ம பரவலாக பார்க்கலாம். அது கரெக்டு, ஆனால் இது வந்து சமூக ஊடக காலம், சமூக வலைதள காலம். முன்னெல்லாம் நீங்கள் சொல்கிறது ஓகே, ஒரு இல்லை நான் கேட்குறேன் 10 வருஷத்துக்கு முன்னாடினா இல்லை, இது சமூக ஊடகத்தில் ஓகே. இப்போ கிராமங்களுக்கு இதை போய் எடுத்து செல்லணும், இந்த மாதிரியான விஷயங்கள் போய் சேரணும்னா ஒரு எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்க, காலையில் 7:30 சாதாரணமாக லைவ் போய்கிட்டு இருக்கு எல்லாத்துலேயும். இன்றைக்கி வந்து ரீல்ஸு அது ஒரு பார்ட்னு வச்சிங்களேன். நான் அதை தான் சொல்ல வரேன், இது கட்சி கொடி அறிமுக கூட்டம். இந்த கூட்டத்தை அடுத்து மாநாடு போகிறப்ப மிக நெருக்கத்தில் மாநாடு, அதனால் இது கட்சி கொடின்றதை ரொம்ப காம்பாக்டாக கட்சி கொடி, அதுக்கு முன்னாடி உறுதிமொழி ஏற்பு, கட்சி கொடி அறிமுகம், கொடியேற்றுதல், அதுக்கு பிறகு ஒரு சின்ன ஸ்பீச்சு, அந்த ஸ்பீச்சில் ஒரு மெசேஜ் நான் வந்து மாநாட்டில் சொல்கிறேன், இதுக்கு அதோடு முடிச்சுக்கிட்டு எல்லாம் கிளம்புங்க. இது எல்லாமே கவரேஜ் ஆகிடுச்சு, காலையிலேருந்து பெரிய அளவில் மீடியா கவரேஜ் ஆகிடுச்சு. இல்லை அதில் இன்னொரு நடுவில் ஒரு கேள்வி இருக்கு, நான் அது கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். இந்த கொடி விஷயத்துக்கு ஒரு பதில் சொல்லியிருந்தார், நான் வந்து சொல்கிறேன் அவங்களுக்கு மாநாட்டுக்கு சொல்கிறேன், அது இப்பயே சொல்லியிருக்கலாமே, ஏன் மாநாடு வரைக்கும் அதை வந்து காத்திருக்கணும், என்ன எதுவும் மாநாடுன்றது சில எதிர்பார்ப்புகள் இருக்கணும். கட்சி கொடி மட்டும் சொல்லல, கட்சி கொடி கொள்கைகள் கொள்கைகள் சொல்கிறேன், நான் வந்து மாநாட்டில் நான் பதில் சொல்கிறேன். அப்போ ஒரு அந்த எதிர்பார்ப்பை கொஞ்சம் தள்ளி போடுறாரு. இன்னைக்கு சில மெசேஜ் வந்திருக்கு, கவனிச்சிங்களான்னு தெரியாது. அவர் வாசித்த அந்த உறுதிமொழியில் இந்திய இறையாண்மை, ஒரு குடிமகனாக மதசார் ஜாதி மதம் இது மதசார்பற்ற ஒரு இதுவாக நான் இயங்குவேன், பிறப்பின் இடத்தை வைத்து பிரிப்பதை வந்து நான் பண்ண மாட்டேன்ற, நான் தமிழர் கூட கூட்டணி இல்லைன்றத சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தமிழ தெலுங்கு இதெல்லாம் இல்லை அப்படின்னு தான் அதோடைய அர்த்தம். அண்ணன் தான் முதல்ல வாழ்த்து சொன்னது, அண்ணனுக்கு இப்படி ஒரு அண்ணனுடைய கொள்கைங்க, அண்ணனுடைய கொள்கை அது, இவருடைய கொள்கை இது. நீங்க எப்படி கூட்டணி, அண்ணன் கூட்டணின்னு இருக்காரு, எப்படி இல்லைன்னு சொல்லுவீங்க, மலா சொல்லுங்க எப்படி இல்லைன்னு. அதான் சொல்லி நீங்களே சொன்னீங்களே சார், இந்த மாதிரி ஒரு சொல்லி காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஒரு கூட்டணியில் இருக்கு, ரெண்டு பேரும் இருவேறு கொள்கையில் உள்ளவங்க, முதலாளித்துவ கட்சி, தொழிலாளர் காணிக்கிற கட்சி, கூட்டணி இல்லையா, கொள்கை வேற வேற தானே. திமுகவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் ஒரே கொள்கை இருக்குதா, வேற வேற கொள்கை தான், கூட்டணி இல்லையா. கூட்டணி என்பது இடப்பங்கீடு,
தொகுதி உடன்பாடு அம்புடுதேன். அந்த அம்புடுதேனில் ஏன் நாளைக்கு சீமான விஜய் அடையக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க? அதனால் அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இல்லாமல் போகலாம். ஒருவேளை விஜய் தான் அதை முடிவு வச்சுக்கலாம். அதனால் ஆனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இதுலேயும் இந்த வார்த்தை சேர்க்கறதுல இதுவரையும் எந்த கட்சியும் அதை இதை போடலைன்ற. ஓகே. ஏன்னா திடீர்னு நாளைக்கு ஒரு வட இந்திய நடிகை வந்து முக்கிய பொறுப்புக்கு வரலாம், அதான் வந்து நீ வந்து வடக்கனை கூட்டு வந்துட்டேன்னு சொன்னால் அங்கே பார் நாங்கள் வந்து போட்டிருக்கோம்னு சொல்லலாம். இல்லை யாரோ ஒரு தெலுங்கு இது மலையாளமோ பேசுகிறவங்களோ யாரோ ஒரு பொறுப்புக்கு வரலாம். ஆக்சுவலாக இந்தியான்றது அதாங்க, அதான் வேற்றுமையில் ஒற்றுமை மத சார்பின்மைலாம் பேசுகிறாரு. அப்போ அது கரெக்டு தான். நீங்கள் வந்து அதை இங்கே இருக்கிற பாண்டியன் போய் அங்கே ஒடிசாவில் இருந்தால் தமிழன் தரணியால் புறப்பட்டான்னு நம்ம பெருமைப்படுறோம். அங்கே நீங்கள் வந்தால் மட்டும் ஏன் ஏற்றுக்கல அப்படின்றது. அதனால் நீங்கள் யார் என்னன்றதான் கணக்கில், நீங்கள் என்ன கொள்கையில் இருக்கீங்க, இந்த மக்களுக்கு என்ன பண்ணுறீங்க. அதில் தான் எம்ஜிஆரை பார்த்தாங்க, ஜெயலலிதாவை பார்த்தாங்க, ரஜினிகாந்தை பார்த்தாங்க. எம்ஜிஆர் வந்து நீங்கள் அவர் மாதிரி அந்த தமிழ் மேலே ஒரு இது கிடையாது, யாரும் இது கிடையாது. வீட்டில் மலையாளம் பேசினாலும் அவர் வந்து ஒரு தமிழராக தமிழர் தலைவராகவே இருந்திருக்காரு. தமிழ் மக்களுக்கான ஒரு இதுவாக தான் இருந்திருக்காரு. அவர் பாடல்களும் சரி மற்ற விஷயமும் சரி. ஜெயலலிதா நான் வந்து கன்னடம் இது இருந்தாலும் நான் தமிழுக்காக இதுன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேன். அவன் வாழ்க்கையிலே நடந்திருக்குது, கன்னடம் வாழ்க்கைன்னு சொல்லி பேசினு மிரட்டினப்போ முடியாதுட்டாங்க அவங்க ஒரு இடத்துல மைசூர் ஷூட்டிங்கில். அப்போவே அந்த தைரியம். அதனால் நீங்கள் அதே தான் இவர் ரஜினிகாந்த். நீங்கள் அவரை இங்கேருந்து தமிழ் மக்கள்ட்ட வந்து பிரித்து பார்க்க முடியாது. அவருடைய இது மற்ற விஷயங்கள்லாம் வேறு, அவருடைய பிறப்பு. ஆனால் வந்து எப்படி பார்க்குறாங்க, நம்மளில் ஒருத்தர் தான், அதுதானே இது. அந்த மாதிரி வரும்பொழுது விஜயுடைய மூலம்லாம் தேடி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, எங்கேயாவது பிறந்திருக்காரா இல்லை. எட்டு தலைமுறைக்கு முன்னாடி கர்நாடகாலேருந்து வந்தாங்க ஏதாவது ஒன்று. வரும் சார், வரும் கண்டிப்பாக. அவங்க அப்பாவோட இது என்ன ஏது அப்படின்னு கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வருவாங்க. அதனால் ஏன்னா அவரும் ஒரு வட இந்திய சாயலில் தான் இருக்கார், எஸ் ஏ சந்திரசேகர். அதனால் எங்கேயாவது லிங்க் ஆகுமா அப்படின்னு. அதனால ஓகே, இது வந்து ஒரு கட்டுக்கோப்பா. அந்த இதில் வந்து பண்ணுறேன். நீங்கள் கட்டுக்கோப்பான்னு சொல்கிறத எதை சொல்கிறீங்க? எதை கட்டு நிகழ்ச்சியை நடத்தின விதமும் சரி, கட்சி அறிவிப்புலேருந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனு ஒவ்வொரு விஷயங்களும் பார்க்கும்போது நீங்கள் எல்லாமே கரெக்டாக ஒரு இதோட போய்கிட்டே இருக்கும். நீங்கள் அவங்க வந்து விஜய் ரசிகர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிச்சாங்க, நீங்கள் வெரிஃபைடு அக்கௌண்ட்லேயோ போய் நீங்கள் எதுவும் பதில் கொடுக்கூடாது, கண்டபடி நீங்கள் போடக்கூடாதுன்னு. விஜய் ரசிகர்கள் முன்னே எப்படி இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும், இப்போ எப்படி இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும். விஜய் ஆவரம் கிண்டல் பண்ணி எது பண்ணாலும் அதில் அந்த ரியாக்ஷன் கம்மியாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், திமுக இன்றைக்கி பெரிய அளவில் யாரும் ரியாக்ட் பண்ணவே இல்லை. ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை, கரெக்டாக. ஆமாம், யாரும் நீ முதல்வர்கிட்ட கூட யாரும் கேள்வி கேட்கல. உதயநிதி கிட்ட கேட்டாங்க, நான் இன்னும் பார்க்கல அப்படின்ட்டு போயிட்டு பார்க்கலன்னு வாழ்த்து சொல்லுவார். சொல்லுவார், வாழ்த்து சொல்லுவார். இதுதான் பண்பாடு சொல்லிட்டார். இதுதான் பண்பாடு. நீங்கள் நான் ரொம்ப நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கட்சி ஆரம்பித்து விஜயகாந்த் வந்து வாழ்த்துலாம் வாங்கிட்டு போனாரா இல்லையா? ஆமாம், அதுதான் பண்பாடு. நான் உண்ட வாழ்த்து வாங்குவேன், களத்தில் சந்திக்கும் போது வாழோடு சந்திப்பேன், இங்கே வாழ்த்து அங்கே வாழ், அதுதான் பண்பாடு. விமர்சனம் வைப்பேன், நீங்கள் திருப்பி அந்த விமர்சனம் பதில் சொல்லுங்கள், மறு விமர்சனம் வைங்க, இது எல்லாமே. ஆனால் இன்றைக்கி எப்படி போயிடுச்சு, சமூக ஊடகங்களில் சமூக வலைதளங்களில் கண்டமணி பேசுறது, இது அப்படி பேசினவங்களும் இன்றைக்கி இறங்கி வந்து கருத்தை கருத்தால் நாம் சந்திப்போன்ற லெவல்லாம் வந்துச்சு. அது விட்டுருங்க, அது நல்ல விஷயன்றேன். இந்த விஷயங்கள்லாம் வரணும், இப்படி வந்தால் தான் கரெக்டு. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, ஃபெவிகால் விளம்பரத்தை எடுத்து போட்டு அவங்க இது ஐடி விங்கிலே ஒரு முக்கியமான ஆள் போட்டு ஃபெவிகால் விளம்பரம்ன்றாங்க. இது தேவையா கேட்டால், இது எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு வாங்க. உங்கள் ஆள் தானேங்க, உங்கள் இது தானே. அப்போ அப்படி தானே எல்லாரும் பார்ப்பாங்க. இந்த விமர்சனம்ன்றது இப்படி தானே ஆரம்பிக்கும். இது விமர்சனம் இல்லைன்றேன், விமர்சனம் இது இல்லை. நீங்கள் வந்து அவர் ஏதாவது சொல்கிறாரு, ஏதாவது பேசுகிறாரு, இல்லை வேறு எதாவது இருக்குன்னா அதுக்கு பதில் சொல்லலாம், அது விமர்சனம். இது விமர்சனம் இல்லை. ஆனால் அவங்க ரொம்ப நாசுக்காக இன்னைக்கு பாடல்கள்லேயும் சரி மற்ற விஷயங்களும் வச்சுருக்காங்க. மூத்த குடியை காப்போம் அப்படின்னு ஒரு வரி வருது. யார்? பட்டியலின மக்கள். ஆதிக்குடி, ஆதிக்குடி தானே வருது. ஆதிக்குடி மக்களை காப்போம். இது எல்லாம் டெம்ப்ளேட்டு, டெம்ப்ளேட்டு வாழ்க்கையிலையும் அந்த கட்சியுடைய இதுலேயும் வந்துச்சுன்னா நல்ல விஷயம். ஏன்னா நான் உரிமைக்காக குரல் கொடுப்பேன், உயிருக்காக கொடுப்பேன், நேர்மை எனது மூச்சு கீச்சுன்ட்டு சைடில் வாங்கிட்டு இருக்கிறதெல்லாம் என் மக்கள் பார்த்து பார்த்து சலிச்சு போயிட்டாங்க. அதனால் இதுவும் அது டெம்ப்ளேட்டா, டெம்ப்ளேட்டு தான். ஆனால் அதை மீறி நீங்கள் நடைமுறை நடந்தீங்கன்னா உண்மையிலேயே நல்ல விஷயந்தான். இன்னொரு ஒரு காமெடியான இல்லை சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கட் பண்ணிங்க, இது சொல்லுவோம். இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தா, அந்த பாடலில் எம்ஜிஆர் சிலை, அண்ணா சிலை நடுவில் இவரை காமிக்கிறாங்க. அப்படின்னா தமிழகத்தில் மிகப்பெரிய மக்களால் மதிக்கக்கூடிய தலைவர்கள் பொதுவான தலைவர்கள் ஆகிட்டாங்க, எம்ஜிஆர், அண்ணா. அவங்க வழியில் நான் வருவேன்ற மூன்று எழுத்து மந்திர சொல் அது வேறு இருக்குது. ஆமாம், அதே மாதிரி மீண்டும் வரலாற்றை ஒழிக்குமா, மீண்டும் வரலாறு ஒழிக்கும்னு வருது.
ஒதுங்கி இருந்து பார்த்த தலைவன் வந்துட்டான், தோல் மேலே கை போட வந்துட்டான், அந்த மாதிரி வரிகள்லாம். அப்போ இது எல்லாமே என்னென்னா, நாங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம், அந்த பழைய இதை கொண்டு வருவோம், ஒரு இது. அதுக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே, எல்லோரும் தான் சொல்லுவாங்க. இப்போ சொன்னேன் பிறப்பால் பிறப்பிடத்தை வைத்து பண்ணுறதுலாம், இது எல்லாமே ஓகே. இது நடைமுறையில் வந்துச்சுன்னா உண்மையிலேயே ஒரு மாற்றம், நம்ம அதை தான் எதிர்பார்க்குறோம். ஒரு சந்தேக வலயத்துக்குள்ளாரியே இருக்குல்ல சார், அது எதனாலன்னு பார்க்குறீங்க? என்ன சந்தேகம் இல்லை, இப்போது இதெல்லாம் வந்தால் பார்க்கலாம், வரட்டும் பார்க்கலாம், செய்யட்டும் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பேசுகிறோம் இல்லையா, இது எதனால் அவர் மேலே ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடையே இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அவர் மேலேன்னு இல்லை, நான் முன்னாடி சொன்னேன்ல, ஊழலை ஒழிப்பேன், லஞ்சத்தை ஒழிப்பேன், என் உயிர் மூச்சு அது இதுன்னு சொல்லிட்டு சொன்னவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒரு வகையில் அந்த இதுலேருந்து அப்படியே நேர் எதிராக போயிருக்காங்க. அப்போ மக்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்குது, மாற்றம் வேணும். மாற்றம் யாருக்கு போடுறது? இவர் இல்லைன்னா அவர், அவர் இல்லைன்னா இவர், இப்படி தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றேன் அப்படின்னு ஒரு இளம் தலைவர் வர்றாரு, நான் வந்து மக்களுக்காக இறங்குறேன்னு வர்றாருன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இவ்வளோ நாளாக என்ன பண்ணீங்கன்னா கேட்கக்கூடாது. அப்படி பார்த்தா எவ்வளோ இளந்தலைவர்களை எவ்வளோ நாளாக என்ன பண்ணீங்கன்னு கேட்க வேண்டியது இருக்கும். அதனால் அது இல்லை, நீங்கள் வர்றீங்க ரைட்டு, மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க வச்சுக்கோங்க, உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு, உங்கள் அரசியல் நீங்கள் வர்றீங்க, உங்கள் அரசியல் நல்லா பண்ணுறீங்க. நான் சொன்னேன்ல முதல்ல, நீங்கள் சொன்னீங்களே வரும்போதே நீங்கள் என்னங்க பயமுறுத்துறீங்களான்னு, இதையெல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் சந்தித்து நீங்கள் வந்து நின்று ஆட்சி பிடிக்கிற லெவலுக்கு வந்துடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் இந்த டெம்ப்ளேட் வசனங்கள் எந்த அளவுக்கு இருக்கும். அன்னைக்கு புதுசாக 10 பேர் சேருவாங்க, 100 பேர் சேருவாங்க, அதிகாரிகள் வழிகாட்டுவாங்க எல்லாம், அதில் நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறீங்க, உங்கள் நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குது. அதாவது யாரையும் நம்ம வந்து தப்பாடப்பட முடியாது, சினிமா நடிகர் இவருக்குன்னா நாலேஜ் இருக்குன்னா சொல்ல முடியாது. நாலேஜுக்கும் தொழிலுக்கும் நாலேஜுக்கும் படிப்புக்கும் சம்மந்தமே கிடையாது, நாலேஜுக்கும் மொழிக்கும் கூட சம்மந்தம் கிடையாது. கண்டிப்பாக இங்கிலீஷ் பேசுகிறவங்களாம் புத்திசாலின்னு வாங்க, ஆங்கிலம் ஒரு மொழி, ஒரு தொடர்பு மொழி, அதுக்கும் அறிவுக்கும்லாம் சம்மந்தம் கிடையாது. நம்ம ஊரில் அது ஒரு தப்பாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி மொழிக்கும் தொழிலுக்கும் எதுக்குமே சம்மந்தம் இல்லைங்க, உங்கள் அனுபவம் தான் உங்களுடைய அறிவு. அதில் அவர் பண்ணிட்டாருன்னா பெஸ்ட்டு, அதனால் சந்தேகத்தோடலாம் சொல்ல நான், இதெல்லாம் வரும், இதெல்லாம் மீறி நிற்கிறாரு. நான் விஜயகாந்தியாக சொன்ன அவ்வளோ தொண்டர்கள், அவ்வளோ அருமை வாய்ந்த தம்பிகள் தான் ஜெயலலிதாட்ட போனாங்க, கரெக்டா? ஆமாம். இது அரசியலில் நடக்கும்ன்றேன், இது எல்லாத்தையும் அவர் மீறி பண்ணுறாரு அப்படின்னா கரெக்டு, பண்ணலாம். விஜய்க்கு 2026 முதலமைச்சராகணும்னு ஆசை அப்படின்ற ஒரு இதை நம்ம கேட்குறோம். நான் கேட்குறேன், விஜய்க்கு வரும்போதே அப்படி ஒரு ஆசை இருக்குமா? நம்ம ஸ்ட்ரைட்டாக முதலமைச்சர் தான் அப்படின்ற ஒரு தாட் விஜய்க்குமே இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இங்கே இருக்கிற கூட்டணி சூழல் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவருக்கு தெரியும் நாளைய திருப்புன்னு ஒரு படம் நடிக்கும்போது அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும், அதுக்கப்புறம் எப்படி எப்படி வந்திருக்காரு, இப்போ எங்கே இருக்காருன்ற விஷயம் அடிப்பட்டு தான் ஒரு இடத்துக்கு வர முடியும், இதெல்லாம் கடந்து தான் வர முடியுன்ற விஷயம் விஜய்க்கும் தெரியும் தானே. அது இலக்குன்றது அங்கே தான் வச்சுருப்பாரா நேரடியாக? எல்லாருமே ஒரு இலக்கை நோக்கி தான் பயணிக்க முடியும். கண்டிப்பாக விஜயும் அரசியல் ஆரம்பிக்கிறது என்னமோ சேவை செஞ்சுட்டு போகிறதுக்கு இல்லை, ஆட்சியை பிடிச்சி முதலமைச்சர் ஆகணுன்ற கனவுல தான் அவரும் வருவார். கண்டிப்பாக அந்த கால வித்தியாசம்தான் வேறுபடும். அந்த கால வித்தியாசத்தை அவர் உணர்ந்தார்னா அவர் அனுபவஸ்தர், கால யதார்த்தத்தை உணர்ந்து யோசிக்கிறார்னு அர்த்தம். இல்லை கமல்ஹாசன் மாதிரி நாளைக்கே முதலமைச்சர் ஆகிடுவோம்னு நினச்சார்னா அதுக்குரிய பலனையும் அவர் வந்து சந்திக்க வேண்டியிருக்கும். அப்போது 2026 என்ன நடக்கும் அப்படின்றது இன்றைக்கி ஒரு 3-4 வகையான இது நம்மளை பல தடவை பேசியிருப்போம். இதே திமுக கூட்டணி, விஜய் சீமான், அதிமுக, பாஜக தனியாக, இது ஒரு வகை. திமுக கூட்டம் வந்து காங்கிரஸ் வெளியில் வந்து ஒன்று அதிமுக கூடயோ இல்லை விஜய் கூடயோ சேர்றது, இது ஒரு பார்ட்டு. திமுக கூட்டணியில் இருந்து அப்படியே இருந்துக்குது, என்டிஏ கூட்டணியும் வலுவாக இருக்குது, விஜய் தனியாக இருக்கார், சீமான் தனியாக இருக்கார், இந்த மாதிரிலாம் நடக்கும். அப்போ இதுக்கு ஏற்றாறு போல் வாக்கு சதவீதம் கட்சிகளுக்கு கிடைக்கக்கூடிய சீட்டுகள் மாறும். திமுக கூட்டணி பலவீனம் அடைஞ்சதுன்னா கொஞ்சம் காங்கிரஸு விசிகே இவங்கெல்லாம் கொஞ்சம் வெளியே போனால் கூட திமுக கூட்டணி கடுமையான பலகீனத்தை சந்திக்கும். ஏன்னா ஆட்சியில் இருக்காங்க, ஆளுங்கட்சி எப்போவுமே 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தொடர்ந்ததாக சரித்திரம் இல்லை. 2016 கூட திமுக செய்த தவறுனால தான் தொடர்ந்தாங்கன்னு நான் சொல்லுவேன். அப்போ அந்த தொடர்ச்சியை கொண்டு வரணும்னா 3 எலெக்ஷனில் எப்படி அந்த கூட்டணி உறுதியாக இருந்தோ அது அந்த உறுதினா நீங்கள் கூட்டணி கட்சியை மதிக்கணும். இப்போ பார்த்தா எனக்கு அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிற மாதிரி தோணலை. அப்போ இந்த இது திமுக கூட்டணிலேருந்து வெளியில் வர்றாங்க, ஒருவேளை அதிமுக காங்கிரஸ் விசிகே இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அணியை அமைக்கிறாங்கன்னா அப்போ விஜய்வுடைய நிலை என்ன ஆகும்? அப்போ அவர் எந்த அளவுக்கு வாக்குகளை பிரிப்பார்? ஒருவேளை 2004-05 அந்த பீரியடில் இவர் 10% வரைக்கும் வாங்கினார், அந்த மாதிரி எடுத்தவுடனே 10% வரைக்கும் விஜய் வாங்கி இவருடைய வெற்றியை பாதிக்கிறாருன்னா விஜய்க்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குதுன்னு சொல்லலாம்.
இது இல்லாமல் 2025 ஆரம்பித்து 26 தேர்தல், இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இவர் எந்த அளவுக்கு விமர்சனத்தை கொண்டு போகிறாரோ அதே அளவுக்கு எதிர் விமர்சனம் தான் வலுவாக வைப்பாங்க விஜய்க்கு எதிராக. ஆமாம், நீங்கள் திமுகவெலாம் நீங்கள் சாதாரண பண்ணிக்க முடியாது, எங்கேருந்து அடிகுலன்னு தெரியாது. நான் இப்போ உங்கள் கட் பண்ண இடத்துக்கு இப்போ வரேன், இல்லை நான் முடிச்சிடுறேன். அப்போ இதை சந்திக்கக்கூடிய திராணி அவருக்கு இருந்து எல்லாம் கொண்டு போகிறாருன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அமையும். அப்போது அவர் வந்து இந்த கலை யதார்த்தத்தை புரிஞ்சிக்கிட்டு 2026 நமக்கானது இல்லை, அடுத்த 5 ஆண்டுகள் ஒரு போராட்ட கட்சியாக கொண்டு போய் 2031 தான் நமக்கு, இல்லாட்டி 2029 நாடாளுமன்றம் தான் நமக்குன்னு முடிவு பண்ணார்னா உண்மையில நடுவில் இது வேறு நடக்கும் உள்ளாட்சி இது. அப்போ அப்படி தான் கொண்டு போக முடியும். இந்த கலை யதார்த்தத்தை புரிஞ்சிக்காமல் இறங்கினார்னா சிக்கல். ஓகே, இன்றைய தினம் அந்த விஜய் அவர்களுடைய அந்த கொடி அறிமுக நாளில் கூட அந்த அதுதான் பிரேக்கிங் நியூஸாக போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்து இருந்துச்சு. என்னென்ன எல்லாம் பரபரப்பாக பார்க்கும்போது அமைச்சரவையில் மாற்றம், முதலமைச்சரின் அமெரிக்க பயணத்தின் காரணமாக இன்று அமைச்சரவையில் பெரிய மாற்றம், அதுவும் மூத்த அமைச்சர்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். நீங்கள் கூட ட்வீட்லாம் போட்டிருந்தீங்க. இப்போ திடீர்னு வந்து முதலமைச்சர் அவர்கள் அந்த விஷயம் எனக்கே தெரியாதே அப்படி ஒரு தகவல் எனக்கே வரலையே அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. எதனால் நடந்தது, அந்த ஃபோக்கஸ் அங்கே போகுதுன்றதுனாலயா இல்லை எதுவும் தவறான தகவல்கள்? திமுக வந்து 2-3 விதமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. தலைவர் தனி, அதிகாரிகள் தனி, ஐடி விங்குகள் தனி, யார் கண்ட்ரோலில் இருக்குது அதெல்லாம் தனின்ட்டேன். அப்புறம் என்ன, அப்பப்போ யார் கண்ட்ரோலில் வரும், மறுபடியும் அது அப்படியே இயங்கும். அந்த வகையில் இன்றைக்கி கொடி நிகழ்ச்சி ஒரு அனைத்து ஊடகங்களாலும் கவர் செய்யப்படும். இன்னும் சொல்லப்போனால் வட இந்திய ஊடகங்களும் சேர்ந்து கவர் பண்ணுற லெவலுக்கு, ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஒரு மிகப்பெரிய முன்னணி நடிகர் ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே இதில் ஆந்திராவில் வந்து பவன் கல்யாண் ஆரம்பித்து தடுமாறினாலும் இப்போ வந்து சென்டம் அடித்து அவர் நிற்கிறாரு அப்படின்றப்போ வட இந்திய ஊடகங்கள் அந்த 2 திராவிட கட்சிகளுக்கு எதிராக தான் எப்போவுமே இருக்கும். வட இந்திய ஊடகங்கள் அதை வந்து பெருசாக பார்ப்பாங்க. அப்போ இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக மாறுது, ஒரு பொதுமக்கள் மத்தியில் ரீச் ஆகக்கூடாதுன்னா டக்குன்னு போட்டு அடுறா அப்படின்னு. இந்த கதைலாம் நமக்கு முன்னாடியே தெரியும், இவருக்கு பதவி போவோம், எந்தெந்த அமைச்சருக்கு பதவி போவோம், யார் யார் அந்த லிஸ்ட்டில் இருக்காங்களாம் தெரியும். ஆனால் இதை வந்து இன்றைக்கி டக்குன்னு இது பண்ணி ரீச் பண்ணுறாங்க. என்னையே கூப்பிட்டு கூட முக்கியமான ஆட்கள் சொல்கிறாங்க இது இது வருது, மத்தியானம் வந்து யார் அமைச்சர்னு கூட சொல்கிறேன், முதல் இந்த ட்வீட்டு இது போடுங்க அப்படின்றாங்க, நானும் போடுறேன். அப்போ இந்த இது ஏன் ரீச் பண்ணுறாங்க, என்கிட்ட மட்டும் இல்லை இன்னும் கொஞ்சம் பேர்கிட்ட ரீச் பண்ணுறாங்க, அவங்களும் போட்டிருக்காங்க. அப்போ இந்த பேசு பொருளாக மாறுது, நம்ம தகுந்த இடத்துலேருந்து வந்த தகவல் வருது. அதாவது இது நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கோம். அப்போ கூப்பிட்டு சொல்லும் போது கரெக்டு தான், அவங்க சொல்கிறதெல்லாம் இது வரைக்கும் தப்புனது இல்லை, அப்போ கரெக்டு அப்படின்றப்போ நம்ம மட்டும் போடல, இன்னும் 2-3 பேர் போடுறாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்குரிய செய்தியாளர்களுக்கும் அந்த தகவல் போய் அவங்களும் பிரேக்கிங் பண்ணுறாங்க. ஆமாம், விஜய் நிகழ்ச்சி நடுவில் கட் பண்ணிட்டு பிரேக்கிங் பண்ணுறாங்க. அப்போ அது என்ன அர்த்தம்னா இது விஷயம் பின்னாடி போகணும். ஒருவேளை முதல்வருக்கு உண்மையிலேயே தெரியாமல் இருக்கலாம், இல்லாட்டி அந்த ஐடியா இல்லாமல் இருக்கலாம். அவருடைய என்ன என்னன்னா 28 வந்த பிறகு, அதான் இது ஊருக்கு போயிட்டு வந்த பிறகு மாத்திக்கலான்றதுதான் அவருடைய எண்ணம். அவருக்கு ஐடியா இல்லை, ஆனால் செய்தி ஸ்ட்ரீம் செய்தி தானே போட்டு எடுத்துக்கிட்ட யார் கேட்க போறா இப்போ? ஆனால் இந்த கேள்வி முதலமைச்சரை பார்த்து தானே கேட்குறேன். 6 அமைச்சர்கள் எடப்பாடிக்கு எதிராக கத்தி சுத்துறாங்கன்னு நாங்கள் அங்கே ஒன்றுமே நடக்கலை. இவ்வளோ நாளாக பேசினவங்களாம் ஐயோ நாங்கள் தவறு இழைத்து விட்டோம், நாங்கள் ஒரு தவறான செய்தியை நம்பி விட்டோம், யாராவது அது வருது நாங்கள் கத்தி சுத்திட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுதான் வேற பின்ன அப்படியே டக்குன்னு பின் வாங்கிட முடியுமா கத்தி? இல்லை நான் என்ன கேட்குறேன், விஜயோடைய நியூஸ் போகுது அதனால் அவருக்கு பெரிய இதாகிடும், நம்ம அப்படியே உள்ளார போந்து ஒரு நியூஸை போட்டு திமுக பயப்படுமா? இப்படி ஒரு நியூஸ் போட்டு தான் ஆகணும், அதை பண்ணி தான் ஆகணும். நீங்கள் எல்லா இடத்துலையுமே அந்த வேலையை பண்ணி தான் ஆகணும், அது அவங்களுடைய உரிமை. இப்போ டிஎம்கே அவங்களுடைய உரிமை இந்த நியூஸை பெருசாக ஆக்காமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி செய்தியை அவங்க பரப்புகிறாங்க, அது அவங்களுடைய உரிமை. மக்கள் தான் எப்படின்னு எடுத்துக்குவாங்க, மக்கள் எடுத்துக்கிறது மக்கள் கையில் இருக்குது. அப்போ அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இது இது இப்படி போகணும்னு நீங்கள் அதெல்லாம் நடக்கும், அடிக்கடி நடக்கும். அதனால் வந்து இது இன்றைக்கி இதுக்காக தான் வந்துச்சு. அதனால் இப்போ மாற்றம் இருக்கா இல்லையா, முதலமைச்சர் இல்லைன்றாரு, மாற்றம் இருக்குது இப்போ இல்லை, இப்போ இன்னைக்கு இல்லைன்றது மாதிரி தானே முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, அதுதான் அவர் சொன்னார். ஆமாம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இன்னும் பழுகலைன்னு சொல்கிறேன், இன்னும் அரிசிக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. அது எப்போ பழுகலை? மூத்த அமைச்சர்கள்னு வந்துச்சு இல்லையா பேர். எனக்கு என்ன நான் சொல்ல வரேன்னா, நீ போகிற போக்கு உச்சநீதிமன்றத்தில் அந்த ஜட்ஜிகள் கொடுக்குற பேசுகிற இது அந்த வாதங்கள்லாம் பார்க்கும்போது விரைவில் செந்தில் பாலாஜி வெளியில் வருவார். அது அடுத்த எல்லாம் முடிஞ்சிச்சு, தீர்ப்பு மட்டும் ஒத்தி வச்சுருக்காங்க. ஏன்னா தீர்ப்புடைய அந்த கண்டென்ட் எழுதணும், ரிலீஸ்னால் ரிலீஸுக்கான கண்டென்ட் இருக்கணும், ரிலீஸ் இல்லைனாலும் அதுக்கான கண்டென்ட் இருக்கும், அதனால் தள்ளி வச்சுருக்காங்க, அந்த தீர்ப்பு ஒத்தி வச்சுருக்காங்க. தீர்ப்பு வந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்குற இது வரைக்கும் நான் பார்த்த விஷயங்கள் மனிஷ் சிசோடியா மேட்ரு இதுக்கு முன்னாடிலாம் அவர் வெளியில் வரது வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம், ஆனால் இப்போது அவங்க அந்த ப்ரெடிகேட்டட் அஃபென்ஸு அந்த கேஸ் எடுக்கிறது, அவங்க ஈடிக்கு முன்னாடி வைக்கிற கேள்விகள்,
ஈடி சொல்கிற ரிப்ளை அவங்க எடுத்துக்கிற விதம், அப்புறம் ஒரு இந்த அதே மணி சிசோடியா கொடுத்த அந்த ஜட்ஜே இதில் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இவருக்கான வாய்ப்புகள் உண்டு, ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தீப் பாலாஜிக்குன்னு. இன்னொன்று, இவங்களும் இப்போ நாணயம் இதிலெல்லாம் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ஆகிட்டாங்க, அதனால் இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது. அப்போ ரிலீஸ் ஆகிறாருன்னா மொத்தமாக நிகழ்ச்சி நடத்துவாங்களா, இப்போ போய் நடத்திட்டு மறுபடியும் அதுக்கு உதவி நடத்துவாங்களா? அதனால் புரியல, இப்போ செந்தில் பாலாஜிந்தானே அவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி அப்படி தானே? என்ன நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க? ரிலீஸ் ஆகணும், அவர் தானே அமைச்சர், அதுக்காக தானே ரெண்டு துறை அப்படி சும்மா இருக்குது? இல்லாட்டி அந்த துறைக்கு யாராவது மினிஸ்டர் போட்டுருணும்ல? பாவம், கஷ்டப்பட்டு தங்கம் தென்னரசு சுமக்கிறாரு, முத்துசாமி அண்ணன் அவர் தனியாக சுமந்துக்கிட்டு இருக்காரு, அதெல்லாம் யாருக்காக சுமக்கிறாங்க? செந்தில் பாலாஜி வந்தோன்னா அவர் மீண்டும் அமைச்சர், போர்ட்போலியோவில் இவருக்கு துணை முதல்வர்னு இவருக்கு அறிவிப்பாங்க, ப்ளஸ்ஸு ஒரு ரெண்டு பேரை சீனியரை வெளியில் அனுப்புவாங்க, மூணு பேருக்கு இல்லை ரெண்டு பேருக்கு கொடுக்குறாங்கன்றாங்க. அந்த மூணு பேர் கோவிச்செழியன், ராஜேந்திரன் அண்டு நாசருக்கு மீண்டும் அப்படின்னு. நாசர் மீண்டும் வர்றார், மீண்டும் வருகிறார் அப்படின்னு. நாசர் வர்றதை தடுக்கிறதுக்கு ஒரு டீமு ரெடியாக இருக்கும், வரக்கூட வரவிடாமல், ஏன்னா சென்னையில் அவர் பவர் ஆனார்னா யார் யாருக்கெல்லாம் பிரச்சனை வரணும் அவங்க தடுக்க பார்ப்பாங்க. ராஜேந்திரன் வந்து ஏற்கனவே கனிமொழி அவர்கள் டீமில் இருந்தவர், இப்போவும் உதயநிதி டீமில் இருக்கார், அவருடைய பழைய கணக்கெலாம் எடுத்து இவர் வந்தார்னா இவர் ஆதிக்கம் செலுத்தினான்னு அதை ஒன்று டீம் ஒன்று பார்க்கும். கோவிச்செழியன் வந்து கொரடாவாக இருக்கார், அதனால் அவர் என்ன அவர் ஒரு சாய்ஸாக இருப்பார், அவர் நல்ல பேச்சாளர், நல்ல இது, நல்ல வாய்ப்பு கிடைக்கலாம் அவருக்கு. அப்போ இந்த மூணு பேருன்றதுல ரெண்டு பேர் வரலாம், ஒரு ரெண்டு பேர் வெளியே அனுப்பப்படலாம். மஸ்தான் வெளியே அனுப்பப்பட மாட்டார் அப்படின்றது தகவல், ஆனால் ரொம்ப பேர் மஸ்தானை வெளியே அனுப்புவாங்கன்றாங்க, அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றதான் என்கிட்ட எனக்கு வந்து தகவல். ஓகே, இது இல்லாமல் வேறு ரெண்டு பேர். ஓகே ஓகே, அப்படி தான் நடக்கும். விஜய் அவர்களுடைய அந்த சொல்லியிருந்தார் இல்லையா, கொடியை பற்றி நான் சொல்கிறேன், இன்னும் சில விஷயங்கள் கொள்கைகள்லாம் சொல்ல போகிறேன், நீங்கள் கூட சொன்னீங்க விரைவில் வந்து மாநாடு அப்படின்னு, எங்கே இருக்கலாம், எப்போ இருக்கலாம்? இதான் சொல்லிட்டாங்களே விக்கிரவாண்டியில், விக்கிரவாண்டின்னு சொல்லிகிட்டு இருக்கேன், எப்போ இருக்கலாம், ஏன்னா செப்டம்பர் மாதிரியான தேதிகள் சொல்லப்படுது. மழை இல்லாத மழைக்கு முந்தின வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சிடும், அதுக்கு முன்னாடியே பண்ணுறதுக்கான வேலை நடக்கும், கோட் ரிலீஸு இது எல்லாம் சேர்த்தன கணக்கு கூடுவோம். அப்போ இது எல்லாம் நோக்கி தான் நகரும், செப்டம்பர் இறுதி அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, விக்கிரவாண்டின்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் செவி வழி தகவல். இந்த வாகை மலர் நாங்கள் நான் கூட நம்பலை, ஆனால் வாகை மலரே வந்துச்சு, அதனால் சில செய்திகள். சிவப்பு மஞ்சள் சிவப்புக்கு எதுவும் விளக்கம் இருக்கா உங்களுக்கு, எதுவும் தெரியுமா? சிவப்பு மஞ்சள் சிவப்பு உள்ளார பச்சை நீலம் ஏதாவது ஒரு கலர் போட்டாகணுங்க. இல்லை கொடி பற்றியும் அவர் சொல்லுறேன்னு சொல்லியிருக்காரு, சொல்லியிருக்காரு சார். நான் கேட்குறது என்னென்னா, ஒரு கருப்பு சிவப்பு இல்லை, ஏன்னா பொதுவாகவே கழகங்கள்னாலே கருப்பு சிவப்பு அதில் மஞ்சள் இருக்கும், ஏன்னா நம்ம தேமுதிக வரைக்கும் பார்த்துட்டோம், எல்லாமே பார்த்துருக்கோம். இதிலனா அந்த மாதிரியான எதுவுமே இல்லை, எல்லாமே சிவப்பு மஞ்சள் சிவப்பு அப்படின்ட்டு இருக்கு. ரெண்டு யானை அப்படின்ற வாகை மலர், வாகைனா வெற்றி அப்படின்னு நிறைய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பொதுவாக கொடினா கொடியை வந்து வரைகிற மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. நான் அதனால தான் வாகை மலர், வாகை மலர் கூட நீங்கள் உள்ளே வச்சுருக்கலாம், யானை இந்த மாதிரிலாம் ரொம்ப அந்த வரைகிறவங்களுக்கு பிரிண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கஷ்டமாக இருக்கும். இப்போ திமுக கொடினா அப்படி அப்படி போட்டு மேலே அப்படி ஒரு நடுவில் ஒரு கூட போட்டு இது கருப்பாக்கி இது சவப்பாக்கினா முடிஞ்சிச்சு. அண்ணா கூட கொஞ்சம் கஷ்டம், ஆனால் அண்ணாவை கூட ஒரு மாதிரியாக வரைஞ்சி வச்சுருப்பாங்க, இப்படி துப்பாக்கி வச்சுக்கிற மாதிரிலாம் இருக்கும், சரி அது கூடியது. இப்போ பிஜேபி கொடினா அது ஒரு இது தாமரை போட்டுருவாங்க கை, பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் இது ரெண்டு யானை ரவுண்டு அப்படின்றப்போ கொஞ்சம் சாதாரண ஓவியர்களும் வரைய முடியும், தொண்டை இந்த மாதிரி திடீர்னு சோர் எழுத்து எழுதுறவன் அவனுக்குலாம் வந்து கஷ்டமாக இருக்கும். இது நடைமுறையில் நாங்களாம் அனுபவிச்சுருக்கோம், கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கும்போதெல்லாம் அப்படி அருவாவை போட்டு சுத்தியை போட்டு அப்படி அது சவப்பாடிச்சு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது அந்த மாதிரி யோசிப்பாங்கன்னு தான் நானும் எதிர்பார்த்தேன், ஆனால் ரெண்டு யானை அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க. யானையை வச்சதுக்கு இப்போ பிஎஸ்பி ஏதோ அப்ஜெக்ட் பண்ணதாக ஒரு தகவல் ஓடுது, இன்னும் அவங்க இதுலேருந்து உறுதியாக வரல. என்னென்னா யானை சின்னத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துவீங்க, நாங்கள் தேர்தல் இடத்துல புகார் கொடுப்போம், வழக்கு போடுவோம் அப்படின்னு, அது கூட எப்படி எந்த அளவுக்குன்னு தெரியல. ஏன்னா அவங்க வச்சுருக்க யானை வந்து ஒத்த யானை நிற்கிற மாதிரி, இது ரெண்டு யானை எப்படி இருக்குது, ரெண்டு யானை பயன்படுத்தியிருக்காங்க, டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. யானை சின்னம் தான் உங்களது, இவங்க யானை சின்னத்தை கேட்க போகிறதில்ல, என்ன கிடைக்காது. அதனால் இது வந்து பெருசாக இவங்களும் வந்து தேர்தல் ஆணையத்திலாம் கொடுத்து தானே இதுதான் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், அதனால் அந்த பிரச்சனை எப்படி போகும் தெரியாது, பொறுத்துன்னு தான் பார்க்கணும். கண்டிப்பாக சார், கொடியுடைய கலரை பற்றி ஒவ்வொரு நாட்டு கொடியெலாம் எடுத்து போடுறாங்க, எல்லா கொடிக்குமே எல்லா நாட்டு பற்றி, நம்ம தேசிய கொடியே இதே மாதிரி ரெண்டு மூணு நாடு இருக்குது, நம்ம தேசிய கொடி மாதிரியே
இந்த நடுவில் இருக்கிற வட்டம் மட்டும் ஆரஞ்சு கலரில் இருக்கும், நைஜீரியான்னு நினைக்கிறேன். இந்த ஒலிமிக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதனால் கொடிகளில் நீங்கள் வேறு என்ன பண்ண முடியும்? அதனால் சிவப்பு மஞ்சள் சகப்பு அதில் ஏதாவது காரணம் இருக்கும், பொறுத்திருந்தான் பார்க்கணும். அது அவர் தான் சொல்லுவார், சொல்கிறேன்ட்டார். சரி, சொல்லும் போதே எப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மிக்க நன்றி. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்டலூக்கிங் சார்பாக.